பலன்கள் 2020-21 சிம்மராசியை பத்தி பார்ப்போம். ஆக சிம்மராசிக்கு இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு. இப்ப ஐந்துல குரு இருக்கலாமான்னா பொதுவாக ஐந்துல இருப்பது தவறுதான். இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருந்தார், பிரச்சனைகள் அதிகமும் இல்லை, பிரச்சனை இல்லாமலும் இல்லை. அப்ப ஐந்துல குரு இருந்தா தோஷம். ஐந்தாம் இடத்தில் குரு அமர்வது என்பது குலபாப நாசம், குளத்திற்கு ஏனம், பண விரையும், பங்காளி வக பக்கத்துள்ளலாம் சண்டைங்கிற அது ஒரு தோஷம்தான். அப்ப இந்த குரு இப்ப ஆறாம் இடத்துக்கு மாற போறார். இப்ப ஆறாம் இடத்துல மாறும்னா சிறப்பா இருக்குமானா, சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு அவரு எட்டாம் அதிபதியும் வருவார். அப்ப ஆறாம் அதிபதி எட்டுல வருவது சிறப்பு தானே, அது ஒரு யோகம் தானே, அப்படின்னா யோகம்தான். அப்ப இந்த ராசிக்கு இவர் குரு பெயர்ச்சியாகி இவர் பார்க்க முடியும் என்பது தன்னுடைய ராசிக்கு தொழிற்சானத்தையும் விரயஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப லாபங்கள் கூடும், அதாவது குரு பெயர்ச்சியால இவர்களுக்கு பொதுவாக சிம்மராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கூடும், கஷ்டங்கள் விலகும். அப்ப இதுவரை இருந்த கஷ்டங்கள்லாம் விலகிடும். அப்ப சிம்மராசி என்பது ஆறாம் இடம் சொல்லக்கூடிய அமைப்புல ஆறுல குரு நீசம் அடைகிறார். அப்ப நீசம் அடைந்தாலும் அவர் எட்டாம் இடத்துக்குரியவர்கள் கிட்ட இருந்ததுனால உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும், இப்ப வைத்திய செலவுகள் குறையும். பெரியோளார்கள் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவர்கள் செய்த வைத்திய செலவுகள் குறையும் அல்லது கட்டுக்குள் வரும். சிறியவர்களுக்கு உடல்நலம் சிறப்பா இருக்கும். இப்ப கல்வியில பலம் பெறலாம். ஏன்னா இவர் வந்து பார்க்கிற இடம் வந்து இரண்டாம் இடம். இரண்டாம் இடம் என்பது இளமை கல்வின்னு சொல்லுவோம். அப்ப இளமை கல்வி என்பது பலமா இருக்கும். அப்ப கல்வியில சிறுவர்கள் எல்லாம் சிறப்பா படிப்பாங்க. இப்ப படிக்கலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனா படிப்பார்கள்னா படிப்பாங்க. அப்ப ரெண்டாம் இடம் தனஸ்தானம் சொல்லுவாங்க, வருமானங்கள் கூடும், வராத பணங்கள் வரும். வந்த பணம் ஓரளவுக்கு செலவானாலும் ஓரளவுக்கு சேமிப்பும் உயரும். ஏன்னா அவரே விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப விரயமாகுமான ஆக அப்ப சுப விரயம் தான் ஆகும், அசுப விரயம் ஆகாது. அப்ப ராசி என்பது சிம்மராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த குரு பயிற்சியால அருமையான பலனை கொடுக்கறதுக்கு போவதற்கு தனயோகம் பெருகும், வாக்கு பலம் உண்டாகும், சொல்வாக்க காப்பாற்றுவீங்க, கொடுத்த செயல் வந்து கொடுத்த வாக்கு காப்பாற்றப்படும், குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அகலும், கணவன் மனைவி இருந்த சிக்கல்லாம் தீரும், ஏற்கனவே சிக்கல்ல இருந்தவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். அப்ப சகோதர ஸ்தானத்துல இருந்த ஒரு சகோதர நண்பர்கள் அல்லது சகோதரர்கள்லாம் ஒற்றுமை ஏற்படும். அப்ப தாயாரினுடைய உடல்நலம் என்று சொல்லக்கூடிய அமைப்புல பார்க்கும்போது தாய் ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அப்ப தாய் ஸ்தானாதிபதி என்பது தாய் இரண்டாம் இடத்துல வந்து ஒரே ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கு, அவர் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அப்ப தாய் ஸ்தானங்கள் இந்த தாயினுடைய உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் இந்த இந்த 16ஆம் தேதி அதாவது இந்த ஆவணி மாசம் 16ஆம் தேதிக்கு மேல இந்த தாயினுடைய பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுடும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்திக்கலாம், பழைய வாகனங்களை மாத்திக்கலாம், புழுதிய வாகனங்களை அமைச்சுக்கலாம், நில சம்பந்தப்பட்ட பொருள்ல தாராளமா இந்த பிரச்சனைகள் ஆகணும், இடம் வாங்கி போடலாம், வீடு மனைகள் போன்ற விஷயங்களை அமைக்கலாம். ஆக இந்த அமைப்புல இருக்கிற இந்த ராசி இப்படி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு குறுப்பெயர்ச்சி காலம். அப்ப உயர்கல்வி பெறுபவர்கள் தாராளமா இந்த கல்வியில தொடங்கலாம், விடுபட்ட கல்வியை தொடரலாம், கல்வியில ஒரு சிறப்பா இருக்கலாம், வெளிப்பயணத்துல சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தாராளமா அதற்கான முயற்சியை பண்ணலாம். அப்ப அஞ்சாம் இடம் எனது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அப்ப அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து இந்த குரு தன்னுடைய தொல்லைகளை தந்த இப்ப ஆறாம் இடத்துக்கு மறை பெறதுனால புத்திரஸ்தானத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு எல்லாம் புத்திர வாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களை இருந்த பிரச்சனைகள் அகழுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதான் பாட்டா வர்க்கம், தாத்தா வர்க்கம் இதெல்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் அகன்றுடும். அப்ப தெய்வர்கள் கிடைக்கும், சுப நிகழ்ச்சிகள் பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு. சுப நிகழ்ச்சிகள்னா வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் பண்ணணும். அசுப நிகழ்ச்சிகளை விட சுப நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காதுக்கு தேவை வைக்கிறது, திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் தாராளமா இந்த ராசிக்காரர்களுக்கு இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப மனைவி ஸ்தானம் என்பது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய உத்தரத்துல வந்து ரெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல குரு உட்கார், ஆனால் அவருக்கு ஆறாம் இடத்துல வந்து குரு பார்வை செல்வதனால மனைவியுடைய இருந்த பிரச்சனைகள் அகலும். நோயினுடைய மனைவிக்கு இருந்திருந்தா அந்த நோயுடைய இடம் தாராளமா இப்ப நீங்கணும். அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு அப்ப ராசியில அஞ்சாம் இடத்துல ராசிக்கு உட்கார்ந்து இருந்தாரே, அப்ப அவர் வந்து குரு பார்வையில் திருமணம் நடந்ததான்னு கேட்டீங்கன்னா உட்கார்ந்த குரு தோஷ கணக்கில் இருந்ததுனால அவர் குடும்பத்தில இருந்து இது வரைக்கும் அமைச்சு விடல. ஆனா இப்ப நடக்கிற பார்வை என்பது குடும்பஸ்தானத்தில் விடுறார். இப்ப தாராளமா குடும்பத்தை நடத்த குடும்பத்தை வந்து சிறப்பா இருக்கல. கல்யாணம் ஆகுறதுக்கு இந்த மாதிரி இந்த குரு பயிற்சியில திருமணம் ஆவதற்கான கட்டாயம் பவர் உண்டு. திருமண தடைகள்லாம் நீங்கிடும். அப்ப இந்த திருமணம் ஆகிறதுக்கு காதலில் திருமணம் ஆவதாகும், அதாவது திருமணம்
ஆகாதவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சிறு தடங்கள் இருந்தாலும் அது விலகி அப்ப திருமண காலம் என்பது கண்டிப்பா வரும். இந்த காலம் திருமணம் செய்வோர் போன்ற விஷயங்கள் இதுவரைக்கும் பிரச்சனைகள் இருந்ததா இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த பிரச்சனைகள்லாம் அகன்று அதற்கான வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆயுள்சானம் என்பது வலுவுடன் இருக்கிறாங்க. அப்ப ஆயுள் சாராதிபதி வலுவா இருந்தா வீசமடைஞ்சிருந்தாலும் வீசபங்கடை என்பது ஆயுளுக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. அதே நேரத்துல ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய அமைப்புல பார்க்கும்போது அவர் ஒன்பதாம் அதிபதி அவர் அப்பா அப்பம் வர்க்கம் அந்த தகப்பனார் வர்க்கம் அல்லது தகப்பனை சார்ந்த வர்க்கத்துக்கெல்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் அகன்றுடும். தகப்பனார் வர்க்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இந்த ராசிக்காரர்களுக்கு வராது. அப்ப தகப்பன் வர்க்கம் சிறப்பா இருக்கும், அவர்களால் ஆதாயம் வரலாம், அவர்கள் வழிகாட்டியத்தின் பேரில் நடந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கலாம். அப்ப ராசிபடி பார்க்கும்போது இவருடைய பத்தாம் இடத்தை குரு பார்வை செய்யறார். அப்ப பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதும் பத்தில் குரு அமர்வதும் என்பது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவரை உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு பிரச்சனை இருந்தவர்கள் இந்த உத்தியோக பிரச்சனையில இருந்து இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இனி வராது. இருந்ததால் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நீங்கும், மேலதிகாரியினுடைய பாராட்டை பெறுவீர்கள், தனக்கு கீழ் செய்பவர்களுடைய அன்பை இவர்கள் பெறுவார்கள். அப்ப தொழில் மாற்றத்தை இடமாற்றத்தை தாராளமா இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்ப புதிய உத்தியோகத்தை அதாவது புதுசா உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு தாராளமா இவர்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா இப்ப உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு சிம்மராசிக்கு இப்ப கண்டிப்பா உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்ப தொழிற்சானத்தை குரு பார்வை செய்தது என்பது கண்டிப்பா உத்தியோகம் வரும், அதற்கான முயற்சியை தாராளமா செய்யலாம். அப்ப தொழில் செய்யறவங்க இவங்க எல்லாம் சிறப்பாக இருக்க பண்ணலாமா, தாராளமா தொழிலை பண்ணலாம், தொழிலை வந்து தொடர்ந்து நடத்தலாம். தடைப்பட்ட தொழில்கள்லாம் தடைப்பட்ட தொழில்களும் தாராளமாக தொடங்கலாம். தொழில முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சரி புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னா தாராளமா தொடங்கலாம், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க இந்த தொழிலை தாராளமா தொடங்கலாம். அப்ப லாபம் சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கும்போது லாபாதிபதி சொல்லுவாங்க, அவரை வந்து விரயஸ்தானத்தை குரு கூற லாபஸ்தானத்தை பார்க்கல. அப்ப விரயங்கள் என்பது ஏற்படுமானா சுப விரயங்கள் தான் ஏற்படும், அசுப விரயங்கள் ஏற்படாது. அப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, மனை வாங்குறது போன்ற விஷயங்கள் பண்றது, வண்டி வாகனத்தை போன்ற விஷயம் அதுவும் ஒரு செலவு தான். இருந்தாலும் அது ஒரு சுப செலவுங்கிறதுனால அதை நீங்க தாராளமா செய்வதற்கான பவர் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்ப இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அகன்றிடும். ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப ஏற்கனவே பல கஷ்டங்கள் அனுபவிச்சோம், இதுவரைக்கும் புயல் அடிச்ச மாதிரி தான் இருந்தது, இப்பதான் ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறாங்க சிம்மராசிக்காரர்கள். இதற்கு மேலேயும் தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு மேல இவருடைய கஷ்டங்கள் எல்லாம் எவ்வளவு வந்து கஷ்டத்தை அனுபவிச்சாரோ அதற்கான லாபத்தை அனுபவிக்கிறதுக்கும் பவர் இருக்கு. அப்ப தொழில் சம்பந்தப்பட்டது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவருக்கு லாபம் கிடைக்கும், தொழிலெல்லாம் வந்து சிறப்பா நடக்கல, உத்தியோகம் கிடைக்கும், திருமண தடைகள்லாம் ஓரளவுக்கு நெருங்கும். மனைவிக்கு வந்து ஏற்கனவே மனைவிகளுக்கு உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு எல்லாம் மனைவிக்கு எல்லாம் வந்து அந்த உடல்நிலை தேர்வாங்க. ஓரளவு புத்திரஸ்தானம் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு இவர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த லாபமான காலம், அருமையான பலன், நிறைய பணம், தனம், யோகம் எல்லாமே சிறப்படையும். கடன் வச்சிருக்கிறவங்க இந்த கடன் எல்லாம் இந்த குரு பயிற்சி பிறகு தீர்ந்துடும். ஏன்னா கடன் வந்து இதுக்கு மேல ஏறாது, கடன் வந்து கட்டுக்குள்ள வந்துடும் அல்லது கடனை அடைஞ்சு போயிடணும், முழுசா அடைஞ்சு போயிடணும். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியில இந்த சிறப்பா இருக்கு இந்த ராசிக்காரர்கள். அதனால ஏற்கனவே சொன்ன வீடியோல மாதிரி இதுக்குன்னு இந்த குரு பயிற்சிக்குன்னு பரிகாரங்கள் வந்து தனியா போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த குரு திசை நடப்பவர்கள் இல்லது இந்த தனுசு மீனம் இந்த ராசியில பிறந்தவங்க, குரு ஒருவர் ஜாதகத்துல கொஞ்சம் பலம் எழுந்திருந்தவங்க, இவங்கெல்லாம் திருச்செந்தூர், ஆலங்குடி, திட்டை ஆகிய தலங்களுக்கு சென்று நெய்தீபமேற்றி அவர்கள் வந்து மஞ்சள் பட்டெடுத்து அது கொண்டக்கடலை மாலை சாத்தி 21 விளக்கு அல்லது 16 விளக்கு ஏற்றி இவர் இந்த குரு பகவானை வழிபட்டீங்கன்னா இந்த குருவால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். அதே நேரத்தில் சித்தர்கள், மகான்கள் இந்த மாதிரி இடத்துல சென்று வந்தீங்கனாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வந்து ஒரு யோகத்தை செய்வதற்கான பவர் உண்டு. ஆக மொத்தம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம் என்று சொல்லலாம்.